நாற்பத்தி ஆறு பிளஸ் நாற்பத்தி மூன்று என்பதின் விடையை நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும் கணக்கை மீண்டும் எழுதுகிறேன் நாற்பத்தி ஆறு பிளஸ் நாற்பத்தி மூன்று ஒன்றாவது இடத்தில் இருக்கும் எண்களை இப்பொழுது பார்க்கலாம் ஆறு ஒன்றுகளும் மூன்று ஒன்றுகளும் ஆறும் மூன்றும் அங்கு இருக்கின்றன ஆறையும் மூன்றையும் கூட்டினால் ஒன்பது வரும் ஆகவே ஒன்பது ஒன்றுகள் நம்மிடம் இருக்கின்றன சரி இப்பொழுது பத்தாவது இடத்திற்கு நாம் செல்வோம் நான்கு பிளஸ் நான்கு என்பதின் விடை எட்டு என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான் ஆனால் இந்த எண்கள் பத்தாவது இடமதிப்பில் உள்ளன எனவே இதை நாற்பது பிளஸ் நாற்பது சமம் என்பது என்று கணக்கிட வேண்டும் இதையே சற்று விரிவுபடுத்தியும் செய்யலாம் நாற்பத்தி ஆறு என்பது நாற்பது பிளஸ் ஆறு ஆகும் இதுதான் நாற்பத்தி ஆறு சரியா அதே மாதிரிதான் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று என்பது நாற்பது பிளஸ் மூன்று ஆகும் இவற்றை நாம் பிரித்து எழுதிவிட்டோம் ஆறையும் மூன்றையும் கூட்டினால் அதாவது ஆறு பிளஸ் மூன்று என்பதின் விடை ஒன்பது ஆகும் நாற்பதை நாற்பதோடு கூட்டினால் எண்பது ஆகும் இதன் விடை எண்பது பிளஸ் ஒன்பது அதாவது எண்பத்தி ஒன்பது நான் இப்படி கூட்டியதற்கு காரணம் நாளை கூட்டும்போது போது உண்மையிலேயே நாற்பதை தான் கூட்டுகிறேன் என்பதை உங்களுக்கு விளக்குவதற்காகத்தான் நான்கு என்ற எண் பத்தாவது இடமதிப்பில் இருப்பதால் நாற்பதுக்கு சமமாகும் அதேபோல் எட்டு என்ற எண் பத்தாது இடமதிப்பில் இருப்பதால் அது எண்பதுக்கு சமமாகும்